தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரியை கண்டித்து அக்கட்சியின் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தலைவர் காமராஜ் ராஜினாமா செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்குகிறார். நாகராஜன், காமராஜ் ராஜினாமா செய்ததற்கு என்ன காரணம் சொல்லியிருக்கார்? புங்குழலி கடந்த ஒரு வாரமாக இந்த பிரச்சனை காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் பெரியும் தமிழக காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது. அதாவது கடந்த 15ஆம் தேதி தமிழக சென்னையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரசார் தரப்பில் ஏற்பட்டுள்ள மோதல் தான் இந்த ராஜினாமா காரணம். அதுவும் அந்த மோதல் காரணமாக திருநாவுக்கரசை சேர்ந்த நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த ரூபி மனோகரன் அவரை நீக்குவதற்காக வருகின்ற 24ஆம் தேதி ஒரு கூட்டம் வரை இருக்கு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு சார்பாக ரூபி மனோகரன் மீது மட்டுமே நடவடிக்கை எடுக்கக்கூடாது. இந்த கட்சி தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக கட்சி வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள். ஆனால் அவர்களை அரவணைத்து செல்லாத கே.எஸ். அழகிரி தான் இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கு காரணம் என கூறி ஏற்கனவே 15 வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் நேற்று நெல்லையில் ஒரு பத்திரிகையாளர் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர்கள் கே.எஸ். அழகிரியை மாற்றம் செய்ய வேண்டும் என கேட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் இன்று தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தலைவர்கூடிய காமராஜ் அவர்கள் இன்று காலை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். தான் ராஜினாமா செய்திருப்பதாகவும் இந்த கடிதத்தை தலைமைக்கு அனுப்பியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் கே.எஸ் அழகிரி சார்ந்த ஒரு நபர், அதாவது இங்கே திருநெல்வேலியில் கூடிய காங்கிரஸ் கமிட்டியில் கே.பி.கே. ஜெயக்குமார் என்பவர் இருக்கிறார். அவரால் நியமிக்கப்பட்ட வட்டார தலைவர்களை நீக்கம் செய்ய வேண்டும், இது ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு சார்பாக எடுத்திருக்கிறார்கள் என கூறி ஏற்கனவே காங்கிரஸில் அவர்கள் ஒரு 300 பேர் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் கே.எஸ் அழகிரி சந்திக்க சென்றார்கள். அப்போது அந்த 15ஆம் தேதி நடந்த தாக்குதல் தொடர்பாகத்தான் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த சம்பவத்திற்கு பிறகு தாக்கப்பட்ட பிறகுதான் நாங்குநேரி சட்டமன்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரனை இவர்கள் நீக்குவதற்கான நடவடிக்கைகளை காங்கிரஸ் தலைமை எடுப்பதாக தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்போது வடக்கு மாவட்ட தலைவர் ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த நடவடிக்கை எதிர்ப்பு தெரிவித்தும் கே.எஸ். அழகிரி மாற்றம் செய்ய வேண்டும் என கூறியிருக்கிறார். அதே போல நேற்று நெல்லையிலும் இதே போல 15 வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் இதே குரலை எடுத்திருக்கிறார்கள். எனவே தொடர்ச்சியாக அடுத்தடுத்த ஒரு பரபரப்பை காங்கிரஸ் கட்சியில் ஏற்படுத்தி வருகிறது. இந்த ஆட்கள் தேர்வும் அதே போல ஆட்களுக்கான விசாரணையும் அந்த மோதலுக்கு பிறகு நடைபெற விசாரணையும் புகழி. உட்கட்சி ஜனநாயகம் இல்லைன்னு தன்னுடைய ராஜினாமா கடிதத்துல காமராஜ் சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள் என்ன சொல்றாங்க? இவரை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆதரவாளர்கள் யாரும் அந்த பதவியில் இருக்கோ அவர்கள் பொறுத்து அந்த ஆதரவாளர்கள் கை கரம் என்பது ஓங்கி இருக்கும் என்பது சொல்லப்படுகிறது ஏற்கனவே காங்கிரஸ் கட்டாரத்தில். ஏனென்றால் இ.வி.கே.எஸ். இளமோகன் வரும்பொழுது அவர் சார்ந்த அவரால் நியமிக்கப்பட்ட அலுவலர்கள் அவர்கள் கரம் ஓங்கி இருக்கும். எனவே அவர் யாரை நியமிக்கிறாரோ அவருக்கு கீழுள்ள அந்த பதவிகளை அந்த நியமிக்கப்பட்ட நபர்கள் தான் நியமிப்பார்கள். அது அவர் கீழுள்ள வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் நியமிப்பது என்பது அந்த யாரை மாவட்ட காங்கிரஸ் தலைவராக நியமிக்கிறாரோ அவருக்கு கீழே தான் வருவார்கள். இதே போல ஒவ்வொருவரும் இந்த பதவியில் இருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருக்கும்பொழுது யாரும் அவருக்கு ஆதரவாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குழுவாக இருந்து செயல்பட்டு வருவது ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் அறிந்த விஷயம்தான். அந்த அடிப்படையில் தான் இந்த முறை என்பது இவர்களும் இப்ப வடக்கு மாவட்ட தலைவராக கூடியவர் இவர் இ.வி.கே.எஸ். அணியை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. இப்படி ஒவ்வொருவரும் அந்த தலைமைக்கு ஏற்றார் போல நடப்பதால் இந்த பிரச்சனை எழுகிறது என்கிறார்கள். ஏனென்றால் இப்போது கே.எஸ். அழகிரிக்கு ஆதரவாக இருக்கக்கூடியதான் அந்த கே.பி.கே. ஜெயக்குமார் என்பவர். எனவே அவர் சார்ந்த நபர்களை அவருக்கு அறிமுகமான நபர்களை மட்டுமே காங்கிரஸில் பதவி கொடுத்திருக்கிறார் என்ற குரல் எழும்பியது. எனவே கே.பி.கே. ஜெயக்குமாரை அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற குரலின் எழுச்சி காரணமாக தான் 300 பேர் வரைக்கும் அன்னை சத்தியமூர்த்தி பவனில் 15ஆம் தேதி சென்று கூடினார்கள். நியாயங்கிற்கு சென்ற இடத்தில் தான் தாங்கள் தாக்கப்பட்டதாக தெரிவித்தார்கள். அன்றைய கலவரம் மிகப்பெரிய ஒரு கலவரமாக அந்த காங்கிரஸ் கட்சி வட்டாரத்துக்குள் மாறியிருந்தது. அதனைத் தொடர்ந்து மிகப்பெரிய பேசும் பொருளாக காங்கிரஸ் கட்சிக்குள் பேசப்பட்டது. இப்போது அந்த தாக்கப்பட்ட நபர்கள் ரூபி மனோகரின் ஆதரவாளர்கள் என்ற அடிப்படையில் ரூபி மனோகரையும் குற்றம் சாட்டி அவரை கட்சியை விட்டு நீக்குவதாக தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் அதற்கான கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தான் தொடர்ச்சியாக கே.எஸ். அழகிரிக்கு எதிராக கடந்த 2 நாட்களாக இந்த குரல் ஒலித்திருக்கிறது. இன்று வடக்கு மாவட்ட தலைவர் ராஜினாமா செய்திருக்கிறார். நேற்று 15 வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் அவரை மாற்ற வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரியான பேச்சுகள் வருவது இது அடுத்த கட்டமாக எந்த மாதிரியான முடிவெடுக்கும் என்று தலைமை தான் அறிவிக்கும். எனவே அதை நோக்கிதான் இந்த செயல்பாடுகள் இருப்பதாக காண்பிக்கிறது. புங்குழலி, தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரியை கண்டித்து அக்கட்சியின் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தலைவர் காமராஜ் ராஜினாமா செய்திருக்கிறார். உட்கட்சி ஜனநாயகம் இல்லை என்று தனது ராஜினாமா கடிதத்தில் காமராஜ் புகார் அளித்திருக்கிறார். பணம் வாங்கிக் கொண்டு நியமனங்கள் நடக்கின்றன என்றும் அவர் குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன்.